मनोहर उन का पुरुष अदमदला पुरुषिको முடிஞ்சு போச்சு இன்னும் என்ன பேசணும்னு சொல்றீங்க டாக்டர் என் வைஃப் குழந்தை பெத்துக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல அத கலச்சிடுங்க டாக்டர் கலக்கிறதா நீங்க புரிஞ்சு தான் பேசுறீங்களா புரிஞ்சு தான் பேசுறேன் எனக்கு இப்ப குழந்தை தேவ இல்ல கலச்சிடுங்க சாரிங்க முடியாது ஏன் முடியாது உங்க ஃபீஸ் என்னமோ அதை கேட்டு வாங்கிங்க அதை விட்டுட்டு முடியாதுன்னு என்ன அர்த்தம் ஃபீஸ் தரேன் ஒரு கொலை பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க பண்ணுவீங்களா கருக்கலைப்பு சட்ட விரோதம் இல்லதான் அதுக்காக அஞ்சு மாசம் வரைக்கும் வளர்ந்துருக்கிற ஒரு உயிரை கருவிலேயே கலைக்க சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் கொலை பண்றதுக்கு சமந்தான் அத நான் செய்ய மாட்டேன் டாக்டர் எனக்கு இஷ்டம் இல்லங்கறனால தானே கலைக்க சொல்றேன் அது ஆபத்து குழந்தைக்கு மட்டும் இல்ல ரெண்டு உயிருக்குமே வீணா உங்க வைஃப் உயிரோட விளையாட சொல்றீங்களா அப்படியே இது ஆகாது டாக்டர் ப்ளீஸ் கலச்சிடுங்க ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அதெல்லாம் எதுக்கு டாக்டர் கலக்கி சொன்னா கலச்சிடுங்களே நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன் டாக்டர் ப்ளீஸ் கலச்சிடுங்க அப்படியா இந்தாங்க இந்த பேப்பர்ஸ்ல எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுங்க கையெழுத்தா எதுக்கு டாக்டர் ஹஸ்பண்டோட பெர்மிஷன் இல்லாம கருவை கலக்க முடியாது இல்லங்களா சார் அதுக்காக தான் ஓ ஓகே அடுத்த பேஜ்லயும் போடுங்க அம்மா உங்க வைஃப்க்கு இந்த அபார்ஷன்ல இஷ்டமா டாக்டர் அவளுக்கு இன்னும் தெரியாது நினைச்சேன் பொண்டாட்டியே நீங்க ஏதோ டார்ச்சர் பண்ணிருக்கீங்க
அவங்க ஒத்து வரலன்னதும் கருவை அழிச்சிடலான்னு திட்டம் போட்டிருக்கீங்க அப்படித்தானே உங்களை மாதிரி ஆம்பளைங்களை சும்மா விடக்கூடாது போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் திருந்துவீங்க கவிதா கவிதா டாக்டர் அதெல்லாம் வேண்டாம் டாக்டர் நீங்க சும்மா இருங்க சார் சொல்லுங்க டாக்டர் உன் ஹஸ்பண்ட் சொன்னது கேட்டியா உனக்கு அபார்ஷன் பண்ணணுமா எவ்வளவு வேணும்னாலும் பணம் தரேன் கருவை கழிச்சிருங்கன்னு சொல்றாரு இவரை என்ன பண்ணலாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாமா டாக்டர் நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க இதெல்லாம் நல்லா இல்ல நீங்க பண்றதா நல்லா இல்ல ஆளை பார்த்தா நல்லா படிச்ச ஒரு மாதிரி இருந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொல்றீங்களே வெக்கமா இல்ல உங்களுக்கு ஏமா உனக்கும் இவருக்கும் என்னமா பிரச்சனை உன்னை சந்தேகப்படுறாரா இல்ல பிறந்த வீட்ல இருந்து பணம் வாங்கிட்டு வந்து சொல்லி மிரட்டறாரா நீ முடியாதுன்னு சொன்னதுனால உன் கருவை கலைக்க சொல்றாரா நீ எதுக்கும் பயப்படாதமா தைரியமா சொல்லு இத பாருங்க மிஸ்டர் ஒரு பொம்பளைக்கு குழந்தை கொடுக்கிறது மட்டும் ஆம்பளத்தனம் இல்ல கொண்டாட்டி பிள்ளைங்களையும் கண் கலங்காம வச்சு காப்பாத்துறது தான் உண்மையான ஆம்பளத்தனம் நீங்க போட்டு கொடுத்திருக்கிற கையெழுத்தை வச்சு நான் எப்படி வேணாலும் உங்களை மாட்டி விட முடியும் அதனால வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் அபார்ஷன் பண்ணலாம்னு மட்டும் நினைக்காதீங்க இத பாருமா இது உன் குழந்தை உன் ரத்தத்தால வளக்குற அத எந்த சூழ்நிலையிலயும் கலைக்க சம்மதிச்சிராத இத பாருங்க மிஸ்டர் இனிமேலாவது இந்த எண்ணத்தை விட்டுட்டு மனுஷனா இருங்க கூட்டிட்டு போங்க உங்க வைஃபை சரி டாக்டர் கவி இனிமே இப்படி பண்ண மாட்டேன் வீட்டு போலாம் வா போயிட்டு வாமா மறுபடியும் பார்க்கலாம் சந்திக்கலாம் அதுக்கு ஒண்ணும் கவலைப்படாத சமாளிச்சுக்கலாம் ஆமா நானும் உன் நம்பர் தான் ட்ரை பண்ணேன் அதான் லைன் கிடைக்காம இருந்திருக்கும் என்ன சொன்ன ஓ அப்படியா அப்ப சரி சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் ஆமாம் கார்த்திக் வச்சிருவா அருணா வந்தாச்சு நான் கூப்பிடுறேன் பாய் சாரி அருணா கார்த்திக் பேசுனா நான் சில டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேன் நாளைக்கு சொல்றேன்னு சொன்னா அம்மா நீ எங்க போயிருந்த போன விஷயம் என்னாச்சு அது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் இப்போதைக்கு முடியாது இன்னும் தொடரும்னு சொல்றீங்களா அம்மா நீ சாப்பிட போயிருந்தியா நான் வெளியிலேயே சாப்பிட்டேன் ரெண்டு பேருமா நல்ல திருப்தியான சாப்பாடு அதான் தூக்கம் வருது மெரூன் கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ ஏன் கேக்குற இல்ல இப்ப வரைக்கும் அத கரெக்ட் கூட மனசு வரலையே அதனாலதான் கேட்டேன் இல்ல உங்களுக்கு மெரூன் பிடிக்குமா இல்ல மத்தவங்களுக்கு பிடிக்கும்னு போட்டுக்கிட்டீங்களா மத்தவங்கன்னா அடுத்தவங்க நீ சொல்றது எனக்கு புரியல ஆனா நான் சாதாரணமா தான் போறேன் ஒரு சிலர்
குறிப்பா மனசு ஒத்து போனவங்க ஒரே கலர்ல தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. அதனால தான் கேக்குறேன். எனக்கு டயர்டா இருக்கு. நான் படுக்கிறேன். ஹலோ, நான் தான் சார் தாமு பேசுறேன். ஏய், என்னடா விஷயம்? இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு புதுசா பிரச்சனை சொல்ல போறீங்க? ஏண்டா இவ்வளவு நாள் தொல்லை கொடுக்காம ஒளிஞ்சிருந்தேல்ல, இப்ப ஏண்டா போன் பண்ணி தொலைக்கிறேன்? கோவப்படாதீங்க சார். நீங்க சொன்னபடி செய்யாம மாதவி விஷயத்துல கோட்டை விட்டதுனாலதான் பயந்து போய் உங்களை சந்திக்காம இருந்தேன். இப்ப எதுக்காக நான் போன் பண்ணேன்னா, நான் ஒரு பொருளை உங்ககிட்ட தரணும் சார். பொருளா? ஆமா சார். என்னடா அது? பார்த்தா நீங்களே நம்ப மாட்டீங்க சார். அத நான் உங்ககிட்ட எங்க கொண்டு வந்து தரட்டும் சார்? நீ என்ன பண்ற? நம்ம ஃபேக்டரியோட என்ட்ரன்ஸ் பக்கத்துல நில்லு, இன்னும் அரை மணி நேரத்துல நான் அங்க வர்றேன். ஓகே ஓகே சார். என்னங்க வேணுமா? நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போயிட்டு வந்துடுறேன். இல்லைங்க, எனக்கு என்னமோ மனசு சரியில்லை. ஏன், என்னாச்சு? காலையில அருணா கிட்ட போன்ல பேசினேன், பேசும்போதே பாதியில சிக்னல் கட் ஆயிடுச்சு. கட் ஆனா மறுபடியும் போன் பண்ணி பேச வேண்டியதானே? இல்லைங்க, ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணேன், லைன் கிடைக்கவே இல்லை. எங்காவது மலைப்பக்கமா போயிருப்பாங்க, சிக்னல் கிடைக்காம இருந்திருக்கும். இல்லைங்க, அவ பேசும்போதே நான் தூங்கவே இல்லை, தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொன்னாலா எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கிறதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிருக்கலாம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை முரளி. இது பாவம் மட்டும் இல்ல, கவிதாவோட உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும் தெரியுமா? என்ன குறையோ சாபமோ தெரியல, நம்ம வம்சமே விருத்தியாகாம இருந்தது. உன் பொண்டாட்டி மாசமானதுக்கு அப்புறம் தான் அந்த குறையே தீந்துச்சு. அவன் நல்லபடியா ஒரு பேரனையோ பேத்தியையோ பெத்த கொடுப்பான்னு நான் நினைச்சுகிட்டு இருந்தேன். நீ இந்த மாதிரி ஒரு வேலைய பண்ணிட்டு வந்திருக்கியடா. ஏதோ டாக்டர்மா நல்லவங்களா இருக்க போய் பணத்துக்கு ஆசைப்படாம உனக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இல்லைன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்குமோ தெரியல. எங்க நம்ம கொலசாமி புண்ணியம் தாங்க, கவிதாவையும் குழந்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கு. முதல் வேலையா நாம அந்த கோவிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வந்துருவோங்க. அப்பதான் கொலசாமி நம்ம குடும்பத்தை நல்லபடியா வச்சிருக்கோம். ஆமா, இல்லனாலும் நம்மள கொலசாமி நல்லதா வச்சிருக்காக்கு. அம்மா அப்படி சொல்லாத ஈஸ்வரி, குலதெய்வ கோவிலுக்கு போகாததுனாலதான் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம் நினைக்கிறேன். இப்ப மட்டும் போனாப்ல என்ன கிடைச்சிரும்? இழந்ததெல்லாம் திரும்ப கிடைச்சிருமா? இல்ல ஈஸ்வரி ஏதோ விரக்தியில பேசிட்டு போறா, அதுக்காக நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறதை தள்ளி வைக்க வேணாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் நம்ம பிரார்த்தனையை செலுத்திட்டு வந்துடுவோம். அதான் எல்லாருக்கும் நல்லது. கவிதா அம்மாடி, நீ அழாதம்மா, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காதுமா, நான் பாத்துக்கிறேன், வாமா போலாம். என்ன காரியம்டா செய்ய பார்த்த மாப்பிள்ள? நீ ஏதோ ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கேன்னு பார்த்தா
கடைசியில கருவ கலைக்க போயிட்டியடா. அவ அவன் பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லைன்னு இவ்வளவு தவிக்கிறான் தெரியுமா? என்னையும் மக்களையும் எடுத்துக்க, பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு வேதனைப்படாத நாளே கிடையாதுடா. மாமா, எனக்கு இதை விட வேற வழி தெரியல மாமா. அதுக்காக இப்படியா நடக்கிறது? குழந்தை வேணும்னு சிலர் கோயில் கோயிலாக நடக்கிறான், பாத யாத்திரை போறான், சாமியார் காலில் போய் விழுறான். குழந்தைக்காக அந்த யாகம் இந்த யாகம் எத்தனையோ பேர் யாகங்கள் நடத்துறாங்க. இதுல நம்பிக்கை இல்லாதவங்க கூட சோதனை குழாய் மூலமா குழந்தை பெற்றுக்கலாமா, வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கலாமா, ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா போய் லட்ச லட்சமா செலவழிக்கிறாங்கடா. நீ என்னடா உருவான குழந்தைய போய் கலைக்க பார்த்திருக்கியடா. இந்த வர்றா குழந்தையோட அருமை அந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தாண்டா தெரியும். உனக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா? அதுல எல்லாம் மணலி போட்டு பார்த்தியடா. குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை போதும்னு அரசாங்கம் தெரு தெருவாக சொல்றாங்க, ஆனா அந்த ஒரு பிள்ளை கூட இல்லாம எத்தனை குடும்பம் தெருவில் தவிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? மாமா, நான் எதுக்காக அப்படி பண்ணேன்னு தெரியுமா? மாமா போடாடே போடா. மாமா, எதையோ எங்கிட்ட கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்கிறியே, என்னது? இந்தாங்க சார், என்னது பாருங்க.